ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஆலத்தூர் சகோதரர்கள் மகா பெரியவாக்கிட்ட ரொம்ப பக்தி கொண்ட வித்வான்கள் அவள் அடிக்கடி ஸ்ரீமடத்துக்கு வந்து பாடுவா ஆனால் அவள் எப்போ ஸ்ரீமடத்துக்கு வந்து பெரியவாக்கிட்ட பாடினாலும் பெரியவா தூங்கிடுவாருங்கிற குறை மட்டும் அவளுக்கு இருந்துகிட்டே இருந்தது இதை ஒரு தடவை பெரியவாக்கிட்டையே சொல்லிட்டா அவ்வளவுதானே இன்றைக்கி ராத்திரி பூஜை முடிச்சுட்டு வந்த உடனே விடிய விடிய உங்கள் கச்சேரி தான் நீ எப்போ தூங்குன்னு சொல்கிறியோ தான் தூக்கம்னார் இதை கேட்டு அந்த சகோதரர்கள் மயங்கி விழாத குறை தான் ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்துட்டு பூஜை முடிஞ்சு மகானும் வந்தார் சரி கச்சேரி ஆரம்பமாகட்டும் அப்படின்னார் பாதாபி கணபதிங்கிற பாடல் பாதி பாடினு இருக்கிறச்சேயே மேனாவை எடுத்துகிட்டு வர சொன்னார் முனிவர் அதில் ஏறி உட்காந்துட்டார் பாடல் முடிஞ்சு வித்வான்கள் கேதார கவுளை ராகம் பாட ஆரம்பித்தா பாடல் கந்தர்வகானமாக இருந்தது ஆனால் கேதார கவுளை தொடங்கின சில நிமிஷங்கள்லேயே பெரியவா மேனாலேயே படுத்துண்டு கதவியும் மூடிண்டுட்டார் மேனாவை சுற்றி படுதாவை இறுக்கமாக போர்த்தவும் ஆணையிட்டார் அந்த சகோதரர்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அவளோட கற்பனை கோட்டை தூள் தூளாக எடுத்து அதுக்கு மேலே வித்வான்களுக்கு ஆர்வம் குறைஞ்சி போச்சு சகோதரர்களில் ஒருத்தர் பெரியவா இப்படி ஏமாத்தி இருக்க வேண்டாம் எங்களுக்கு அதிர்ஷ்டம் அவ்வளவுதான்னு புலம்பினார் எடுத்த ராகத்தை சகோதரர்கள் அவசர அவசரமாக முடிச்சுட்டு மீதி பாட்டையும் பேருக்கு பாடிட்டு கச்சேரியை முடிச்சிட்டா அதுக்கப்புறம் விடை பெற்றுக்கொள்ள காத்துன்னு கதவு திறந்தா தானே விடை பெற முடியும் எப்போ விழித்து கொள்வார் வித்வான்களுக்கு விடிய விடிய சிவராத்திரி தானா என்ன சோதனை இதுன்னு வருத்தத்தோடு உட்கார்ந்துருந்தப்போ உள்ளேருந்து தற்ற சத்தம் கேட்டுது படுதா விலகி கதவு திறந்தது நான் தூங்கிட்டேன்னு கேதார கவுளையே அவசர அவசரமாக முடிச்சிட்டியா நிரவல் ஸ்வரம் ஒன்றும் வேண்டான்னு விட்டுட்டியாக்கும் அப்படின்னு பெரியவா சொன்னதும் வித்வான்கள் அப்படியே அழுதுட்டா தப்பு தான் பெரியவா மன்னிக்கணும் நீ ரொம்ப நல்லவன் தான்ண்டா ஆனால் உனக்கு அஞ்ஞானம் நான் நேராக கண்ணை திறந்துட்டு கேட்டாதான் கேட்டதா உனக்கு நினைப்புன்னதும் ரெண்டு பேரும் நெடுஞ்சான் கிடையா விழுந்து எழுந்தா மன்னிக்கணும் பெரியவா சர்வஜன் சர்வ வியாபின்னு தெரியாமல் அஞ்ஞானப்பட்டுட்டோம் சரி சரி எங்கே விட்டியோ அங்கேருந்தே கேதார கவுளையை ஆரம்பினார் சகோதரர்களும் ராகம் நிரவல் ஸ்வரம் எல்லாத்தையும் பாட மகா பெரிவா எல்லாத்தையும் கேட்டு மகிழ்ந்து வித்வான்களை இன்பக் கடலில் ஆழ்த்தி வாழ்த்தி அனுப்பினார் காத்து இருக்கிற இடத்துல எல்லாம் பெரியவா கலந்திருக்கார் வெளிச்சம் இருக்கிற இடத்துல எல்லாம் பெரியவா இருக்கார் அவ்வளவே நமக்குள்ளேயே இருக்கார் எல்லாமாய் நீக்க மர நிறைந்திருக்கிறார் ஸ்ரீ மகா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர